பிக்சல் 6 லான்ச் டைத்தில் எனக்கு ஆக்சஸ் இல்லை, ஸோ நான் கவர் பண்ணுற ஐடியாவில் இல்லை. பட் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் கூகுள் பிக்சல் 6 அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதில் என்ன கூகுள் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்த ஃப்யூச்சரில் இதோட ஃபுல் ரிவ்யூவும் பண்ண போகிறேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு பர்டிகுலரான கேள்விகள் இருந்துச்சுன்னா இந்த ஃபோனை பற்றி கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, என் ரிவ்யூ வீடியோவில் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி4 டெக். தமிழ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெகுலரான பிக்சல் பாக்ஸ், சின்ன சைஸ் பாக்ஸ், அது என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஓ, regular booklets, SIM tool, Type-C to Type-C cable, Type-C to Type-A converter. ஸோ கைஸ், கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அந்த அன்பாக்சிங் ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ இதை நான் ஷூட் பண்ணுறதுக்கும் இந்த பாயிண்டில் அஃப்கோர்ஸ் சோனி ஃபோன்ஸ் மாதிரியே அட்லீஸ்ட் இனிஷியல் பீரியட்லேயாவது கூகுள் பிக்சல் ஆக்சசரிஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நானே என் சொந்த 3D மீன் கேஸ் 3D பிரிண்ட் பண்ணேன். ஸோ எனிவேஸ், இப்போது கடைசி 24 மணி நேரமாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இது ஆண்ட்ராய்ட் 12, ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் 12, கூகுள் எப்படி ஆண்ட்ராய்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ எக்ஸாக்டாக, வேறு எந்த பிராண்ட்ஸோட ஆப்ஸும் ப்ரீலோட் பண்ணாமல், எந்த ப்ளோட்வேரும் இல்லாமல் வெறும் கூகுள் ஆப்ஸோட கூகுள் லான்ச் பண்ணியிருக்கிறது. நல்லா ஸ்மூத்தாக ரெஸ்பான்சிவாக இருக்குது. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4-inch பேனல், சூப்பர் அமோலெட் பேனல், 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. பிளேஸ்மெண்ட்ஸ் இங்கே லைட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ ரைட்டில் பவர் பட்டன் மேலேயும் வால்யூம் பட்டன்ஸ் கீழேயும் வருது. ஸோ எனக்கு இது ரொம்பவே கடைசி 24 மணி நேரத்தில் கடுப்பான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே நம்மளுக்கு பவர் பட்டன் கீழே இருந்தே பழகிருச்சு. ஸோ நிறைய நேரத்தில் நான் தப்பாக வால்யூம் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன். மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், லெஃப்ட்டில் வந்து வெறும் சிம் ட்ரே. இதில் சிங்கிள் சிம் தான் யூஸ் பண்ண முடியும். செகண்ட் சிம் வேணும்னா ஈஸிமாக யூஸ் பண்ணிக்கலாம். சில மாடல்ஸில் ஒன் சிம் சப்போர்ட் மட்டும்தான், பட் இந்த மாடலில் ஈஸிம் செகண்டரியாக யூஸ் பண்ண ஆப்ஷன் இருக்குது. பாட்டமில் ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன் ப்ளஸ் யூஎஸ்பி டைப் சி போர்ட், இயர் பீஸ் மேலே இருக்குது, ப்ளஸ் ஒரு சின்ன ஹோல் பஞ்சில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட இன்னும் விலை அதிகமான பிக்சல் 6 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட இதே தான், பட் இதோட பெரிய டிஸ்பிளே, குவாட் ஹெச்டி ரெசல்யூஷன், 120Hz ரிஃப்ரெஷ். அட்லீஸ்ட் சாம்சங் மாதிரி இவங்களும் கம்மியான பிரைஸ் ஃபோனில் 60Hz கொடுக்காமல் இருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ். ப்ளஸ் பேக் இன்னும் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மூணு கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. ஷார்ட்டர் சி ஃபோம் கைண்ட் ஆஃப் கோரல், அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கலர் வேரியன்ட். அப்புறம் ஒரு ஸ்டாமி பிளாக். எனக்கு இந்த வேரியன்ட் தான் கொஞ்சம் வித்தியாசமாக பட்டுச்சு. கொஞ்சம் பார்க்குறதுக்கு யூனிக்காக, மற்ற ஃபோன்ஸில் நம்ம பார்க்காத மாதிரி ஒரு டியூவல் டோன் ஃபினிஷ், நடுவில் இந்த கேமரா வைசர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால இதை பிக்கப் பண்ண பிக்சல் 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா வேற என்ன வித்தியாசம்னா, கொஞ்சம் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அதில் அதிகம். இதில் 4614 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீட் ஒன்று தான், 30W சார்ஜர் பாக்ஸில் இல்லை, ஏற்கனவே பார்த்த மாதிரி. வயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பீட் 21W. ஸோ அதிலலாம் எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த சேஞ்சஸ் ப்ளஸ் இன்னும் ஒரு சேஞ்ச், பெரிஸ்கோப் ஜூம் கேமரா இதில் கிடையாது. இதில் டியூவல் கேமரா செட்டப் தான். பிரைமரி 50MP F1.9 ஸ்டேபிளைஸ்ட் லென்ஸோட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. செகண்ட்ரி 12MP F2.2 அல்ட்ரா வைட் கேமரா. ஸோ இது ரெண்டுத்திலையும் எடுத்த ஷார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் இதில் எடுத்தது. செல்ஃபீஸ்க்கு அஃப்கோர்ஸ் கூகுளில் எப்போவுமே கூகுள் பிக்சல் ஃபோன்ஸில் போர்ட்ரேட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி போர்ட்ரேட்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. மற்றபடி ரெகுலர் ஷார்ட்ஸ்னு பார்க்கலையும் நல்ல டீட்டெயில்டாக இருக்குது. நைட் சைட் டீட்டெயில்டாக இல்லைனா தான் அது நியூஸ், ஏன்னா பிக்சல்ஸ்னால் அஃப்கோர்ஸ் கேமராஸ் பர்ஃபெக்டாக இருக்க போதும்னு தான் எதிர்பார்க்க போகிறோம். பிக்சல் 6 வீடியோன்னு வரையில் எல்லாருக்குமே கேமரா மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே இந்த கேமரா யூஸ் பண்ணி கடைசி 24 மணி நேரத்தில் நான் ஷூட் பண்ணது. என்ன கேட்டிங்கன்னா பிக்சர்ஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆண்ட்ராய்ட் 12 ஃபீச்சர்ஸ் நம்ம பல வீடியோஸில் ஏற்கனவே பேசிட்டோம். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த மெனுவை பார்த்த உடனே இந்த ஒயிட் ஆன் பிளாக் இதை பார்த்த உடனே அப்படியே ஒரு லூமியா ஃப்ளாஷ்பேக் வந்துச்சு. விண்டோஸ் ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி அந்த விண்டோஸ் ஃபோன் யூஐ லூமியாவில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கலாமே. இப்போ இந்த ஃபோனோட ஒரு மேஜர் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஃபோனில் எடுத்த ஷார்ட்ஸ்னு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி எடுத்த வேறு ஏதாவது ஃபோன்ஸில் எடுத்த ஷார்ட்ஸாக இருந்தால் கூட சரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா H20 Pro எடுத்த ஒரு பிக்சர். ஸோ இதில் இப்போ எடிட்டில் நம்ம போயிட்டு டூல்ஸ், மேஜிக் ரேசர்,
இதை சூஸ் பண்ணால் இப்போ இந்த பிக்சரில் இருக்கிறவங்க எல்லாரையுமே ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு அது நினைக்கிதோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடும். ஸோ இரேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி அதை ஃபுல்லத்தையுமே இங்கே கட் பண்ணிடுது. ஸோ ரொம்பவே ஓரளவுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எப்போவுமே இது ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது, பட் நிறைய இடத்துல இது ஒர்க் ஆகுது. ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். திருப்பியும் வேறொரு ஓகே இப்போ இந்த பிக்சருக்கு வந்தோம்னா எடிட் மேஜிக் ரேஸ் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணலாம்னா நம்மளும் செலக்ட் பண்ணலாம், பட் இங்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பிக்சர் எடுக்கையில் பின்னாடி யாராவது இருக்காங்க பேக்ரவுண்டில் வாக் பண்ணிட்டாங்க அவங்கள ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ரிமூவ் பண்ணலாம். ப்ளஸ் பிக்சலில் எடுத்த பிக்சர்ஸ் மட்டும் கிடையாது, வேறு ஏதாவது கேமராஸில் எடுத்த பிக்சர்ஸை கூட இதை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபியூச்சரில் கூகுள் ஃபோட்டோஸில் மற்ற ஃபோன்ஸ்க்கும் இந்த ஃபீச்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, பட் எனி விச் வேஸ் இப்போதைக்கு இது ஒரு பிக்சல் எக்ஸ்க்ளூசிவ். பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் கூகுள் அவங்களோட சொந்த டென்சர் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சில கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு. இந்த டென்சர் சிப்போட சில டீட்டெயில்ஸ் பார்க்கையில் ரூட்டில் சில எக்ஸினோஸ் கோடிங் இருக்குது. ஸோ பேசிக்காக எக்ஸினோஸ் 2100 ஃப்ளாக்ஷிப் சிப்போட கொஞ்சம் இம்ப்ரூவ் சிப் அப்படிங்கிற மாதிரி தான் சில இண்டிகேஷன்ஸ் இருக்குது. பட் ஓவரால் கூகுள் நிறைய ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் கூகுள் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இது கூட 8 GB ரேம் இல்லை 128 இல்லை 256 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் ஒரு வித்தியாசம். ப்ரோவில் 12 GB ரேம் ப்ளஸ் ஸ்டோரேஜ் வருது. ஸோ இது எல்லாத்துக்குமே ப்ரைஸிங்னு பார்த்தா இங்கே $599 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ரோ வந்து $899 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 50% ப்ரைஸ் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரோ ரொம்ப டிமாண்டில் இருக்கிறதுனால இதோட 2 மடங்கு அதிகமான ரேட்டுக்கு தான் ப்ரோ வித்துட்ருக்கு, அட்லீஸ்ட் இன்னும் ரீசெல்லர்ஸ் கிட்டேருந்து. ஸோ அதனால தான் நான் பிக்சல் 6 ஆக்சுவலாக வாங்கினேன். மற்றபடி பேக்கில் கொரில்லா கிளாஸ் 6 கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் விக்டஸ், திக்னஸ் 8.9 mm, வெயிட் 210 கிராம் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ ரொம்ப லைட்டான ஃபோன்னு சொல்ல முடியாது, ப்ளஸ் ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்குது. அதனால தான் முதல் காரியமாக கேஸ் கிடைக்கல, இங்கே நானே 3D பிரிண்ட் பண்ணேன். எனிவேஸ் இப்போ இந்த ஃபோனை நான் என்னோடய ப்ரைமரியாக அடுத்த 2 வாரத்துக்குள்ளே யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசுகிறேன். அந்த பாயிண்ட்குள்ளே உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது கேமரா கம்பேரிசன், இப்போ பிக்சல் 6 வர்சஸ் iPhone 13 இந்த மாதிரி ஏதாவது கேமரா கம்பேரிசன்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோவை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் கூகுள் பிக்சல் 6 இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இந்த கூகுள் பிக்சல் 6 பற்றி வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா எக்னேஷன் மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை வேஸ்ட் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.